நாளிலே கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவர் வாழ்வில் ஆண்டவர் தமது சமாதானத்தை ஊற்ற போகிறார். காலமே நீ எழுந்து கடவுளை தூதி நந்து கால தாமதம் நந்தந்து என் மனமே. எல்லாருமே சகோதரர் எஸ் சாலமன் பொள்ளாச்சி கோயம்புத்தூர்லேருந்து இந்த நிகழ்ச்சியை ஆதரித்திருக்கிறீர்கள். உங்களுடைய பேரப்பிள்ளை ஜோயல் இமானுவேலுக்கு இன்று முதல் பர்த்டே. ஹாப்பி பர்த்டே டார்லிங் ஜோயல். கர்த்தர் உனக்கு 100 முத்தங்களை கொடுத்து உன்னை 100 மடங்கு ஆசீர்வதித்து கனம் பண்ணுவாராக. ஆகாய் 2:23 உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஏசப்பா குட்டி பிள்ளையை ஆசீர்வதியும் ஞானத்தை சிறு வயதிலிருந்தே பெருக செய்ய சுவாமி, சுகமாய் அவனை காப்பாற்றும். அதே போல எங்கள் சகோதரர் சாலமன் அவர்களுடைய பிஸ்னஸை ரோவல் லாக்கை ஆசீர்வதித்து சுவாமி ஆசீர்வதித்து அதை செழிக்க செய்யும். ஆண்டவனே சகோதரி எலிசபெத் அவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவனே சுகமாய் காத்துக்கொள்ளும், சமாதானத்தை தாரும். ஆண்டவனே சகோதரி ஷீலா அவர்களையும் கில்பர்ட் பிஜுவையும் ஆசீர்வதியும். ஆண்டவனே மகள் ஸ்டெல்லாவையும் மகன் பிரவீன்குமாரையும் ஆசீர்வதியும். முதன்மையாக வைத்து அவர்களை செழிக்க செய்யும், ஞானத்தை பெருகச் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். எங்களுக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். அவருடைய மகிமை உங்கள் மீது மகத்துவமாய் இறங்குவதால் இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களை தமது சட்டைகளின் கீழ் இருக்கும் ஆரோக்கியத்தினால் நிரப்பப் போகிறார். கவலைப்படாதீர்கள். Today God is going to heal you. உங்களுடைய ஆரோக்கியத்திற்காக ஜபிக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய உள்ளத்திலே பேசுகிறார். அதற்கு ஆதாரமாக மல்கியா 4:2-3 வசனத்தை நாம் வாசிப்போம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிறவங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல் வளர்வீர்கள், துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழே சாம்பலாயிருப்பார்கள் என்று செய்யும் சொல்கிறார். சாம்பலாயிருப்பார்கள், உங்கள் கால்களின் கீழே சாம்பலாயிருப்பார்கள். எந்த இடத்துலையும் ஆனாலும்னு ஆரம்பிக்குது. அப்போ அதுக்கு முன்னால் என்னமோ இருக்கு. முதல் வசனத்தை வாசி. இதோ சோலை போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிறவர்கள் யாவரும் துரும்பாய் மாறி விடுவார்கள், துரும்பாயிருப்பார்கள், போட்டு மிதிச்சிருவார் நினைக்கிறேன். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும், அது அவர்களுக்கு வேரையும் குப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல். அதாவது அவங்க இருந்த இடமே தெரியாமல் போயிருக்கு. நாம் அப்படிப்பட்டவர்களாக மாறிவிடக்கூடாது. அதுக்கு தான் நம்ம ஜோம் ஒன்று நம் வாழ்க்கை அப்படி ஆண்டவர் காத்துக்கொள்ளும்படியாக நம்மை பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும். அதற்கு தான் வெளிப்படுத்தின விசேஷம் 2:11-12 அவர் சொல்கிறார், அநியாயம் செய்கிறவன் இன்னும் கூடுதலாக அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் கூடுதலாக அசுத்தமாக இருக்கட்டும், ஆனால் நீங்களோ என் பிள்ளைகளே பரிசுத்தமாக இருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாக, நீதி செய்கிறவர்கள் இன்னும் நீதி செய்யட்டும். தோஸ் ஆர் ரைச்சஸ் லெட் இம் பிகம் மோர் ரைச்சஸ். இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், நியாயம் செய்தாலும் நீதி செஞ்சாலும் நீங்கள் அதிகமாக அதை செய்கிறவர்களாக மாறுங்கள். ஏனென்றால் இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுக்கு ஏற்ற பலனை, கிரியைகளுக்கான பலனை நான் கொண்டு வருகிறேன். ஐ எம் பிரிங் த ரிவார்ட் ஃபார் ஈச் பர்சன்ஸ் லேபர், ஈச் பர்சன்ஸ் லைஃப், ஈச் பர்சன்ஸ் ஆக்ஷன்ஸ். சீக்கிரமாய் வருகிறேன். ஆகவே தான் ஆண்டவர் இங்கு சொல்கிறார், அக்கிரமம் செய்கிறவர்களையும் அகங்காரிகளையும்
துரும்பாக்கி போடுவேன். அவர்களுடைய கொப்பு வேர் இல்லாமல் போகும்படி நான் செய்வேன். அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும். There will be fire burning. இந்த வருஷத்திலே நாம் அதை காணப்போகிறோம். அவருடைய அக்னி பற்றி எரிய போகிறது. அகங்காரிகள், அதுவும் ஆண்டவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய அறிவுக்கு ஏற்றபடி நடக்காமல், பரிசுத்தமாய் நடக்காமல், உத்தமமாக நடக்காமல் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறவர்கள் அனைவர் மீதும் இந்த அக்னி வரப்போகிறது. நாம் அப்படிப்பட்டவர்களாக மாறிவிடக்கூடாது என்பதற்காக இன்றே நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்வோம். ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்வோம். ஆனால் அடுத்த வசனம் சொல்லுது, ஆனாலும் பட் என்னுடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். Praise the Lord. அதற்காக தான் நாம் அவருக்கு பயந்திருக்கிறோம். பயந்திருக்கிறோம் என்றால் பயபக்தியோடு இருக்கிறோம். ஒவ்வொரு வார்த்தையும் பரிசுத்தமாய் பேசுகிறோம். ஒவ்வொரு நினைவும் பரிசுத்தமாய் இருக்கும்படி நினைக்கிறோம். ஒவ்வொரு செயலும் பரிசுத்தமாய் இருக்கும்படி நாம் ஒவ்வொரு செயலை நிறைவேற்றுகிறோம். ஒவ்வொரு பண விஷயத்திலும் நாம் உத்தமமாக பணத்தை கையாளும்படியாக நம்மை பரிசுத்தமாய் நடத்தி கொள்கிறோம். கணவன் மனைவி பிள்ளைகள் உறவிலே பரிசுத்தம், ஒருவரையும் தாறுமாறாக நடத்தாமல் அத்தனையிலும் பரிசுத்தம். கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள், நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறோம். கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள், என் பிள்ளைங்க எப்படி வேணாலும் நடத்துவேன் என்பதல்ல, என் மனைவி நான் எப்படி நடத்தினா உனக்கு என்ன என்று சொல்வதல்ல. கர்த்தர் கொடுத்த என் மனைவி, கர்த்தரிடத்தில் என் மனைவி மூலமாக தான் நான் தயையை பெற்றுக்கொள்ளுகிறேன். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு பயபக்தியோடு மனைவிமார்கள் கணவனை கனத்தோடு நடத்தும் ஒரு வாழ்க்கை, பயபக்தியோடு நடத்தும் ஒரு வாழ்க்கை. கர்த்தர் எங்கள் குடும்பத்திற்கு என் வாழ்க்கைக்கு தலைவராக கொடுத்திருக்கும் என் கணவர், வீட்டுக்கு தலைவராக கொடுத்திருக்கும் என் கணவர் என்று சொல்லி பயபக்தியோடு வாழும் வாழ்க்கை. கர்த்தர் நிமித்தம், கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த வேலை, கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த அழைப்பு, கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த கிருபை, கர்த்தர் மற்றவர்களுக்கு ஜெபிக்கும்படியாக கொடுத்திருக்கும் வாய்ப்பு, இதற்காக நன்றி. அதை பயபக்தியோடு செய்வேன், பயபக்தியோடு. சில வேளைகளில் 20,000 பேர் ஜபத்திற்காக நமக்கு முன்பதாக நிற்பார்கள். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே என்னிடத்திலிருந்து இவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வரப்போவதில்லை, நீர்தான் ஆசீர்வாதங்களை கொடுக்கப் போகிறீர், அதற்கு நான் பயபக்தியோடு இவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வை பரிசுத்தாவியானவர் எனக்கு கொடுப்பார். குட்டி பிள்ளைக்கு ஜெபம் பண்ணாலும் பயபக்தியோடு அந்த பிள்ளைக்கு ஜெபம் பண்ணும்படி கர்த்தர் ஒரு இருதயத்தை கொடுப்பார். இருதயத்தை கொடு, இல்லைன்னா இந்த பிள்ளைக்கு சரியாக ஜெபம் பண்ணால் கடவுளுடைய தண்டனை எனக்கு வந்துடும். ஏன்னா மற்றவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கலாம், ஆனால் ஆண்டவர் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறார் ஜனங்களுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு. நான் பெரியவன் என்பதனால அல்ல, கர்த்தர் கொடுத்த வாய்ப்பு. அதை உத்தமமாக பயபக்தியோடு செய்யும் பொழுது தான் பரிசுத்தம் நமக்குள் இறங்குகிறது. இந்த நீதிமொழிகள் 28 நம்ம பார்க்குறோம்ல, எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். நம்ம அந்த ஊழியம் செய்யும்போது மட்டும் இல்லை, வீட்லேயும் நம்ம வேலை செய்யும்போது கூட ஆண்டவருக்கு பயப்படுகிற அந்த பயத்தோடு ஒவ்வொரு நிமிஷமும் இருக்கும்போது நம்ம பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும். அவர் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒவ்வொன்றும் நம்ம செய்கிறதெல்லாம் அவர் கொடுத்த வாய்ப்பு, அவர் கொடுத்த வாய்ப்பு. அதனால தான் 20,000 பேருக்கு ஜெபம் பண்ணிவிட்டு சில வேளையில் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்ட்டு சொல்லிட்டு காருக்கு போவேன். அங்கே ஒரு அந்த கூட்டத்தை காரியங்களை எல்லாம் கவனித்து கொண்டிருக்கும் சில போலீஸ்காரர்கள் வருவார்கள். வந்து போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க தொப்பியை கழட்டிட்டு எங்களுக்கும் ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லிட்டு அவர்களுக்காகவும் பயபக்தியோடு ஜெபம் பண்ணிட்டு தான் காரில் ஏறுவோம். யாருக்கு ஜெபம் பண்ணினாலும் பயபக்தி, வீட்டில் எந்த காரியத்தை செய்தாலும் பயபக்தி ரொம்ப அவசியம். பிரியமானவர்களே,
ஒன்று கூட கேஷுவலாக நம்ம எடுத்துடவே முடியாது. பயபக்தியோடு ஒவ்வொன்றையும் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அந்த பயம், அந்த நடுக்கம். ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கு, ஆரோக்கியம் இருக்கு. எனக்கு அருமையானவர்களே, நாம் பயபக்தியோடு துரும்பாயிடக்கூடாது சாமி. அக்கிரமக்காரனா மாறிடக்கூடாது. இன்னும் நான் அகங்காரியா மாறிடக்கூடாது என்ற ஒரு பயபக்தியோடு நம்ம ஒவ்வொன்றையும் செய்யும் பொழுது நம்முடைய சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் எழும். நம்ம மேல ஆண்டவர் நீதியின் சூரியனாக உதிப்பார். அவருடைய சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். அது நம்ம மேல வந்து தான் அவருடைய சட்டைகள் நம் மீது வந்து தங்குகிறது. We become channels of healing. நம்ம மூலமாக அவருடைய ஆரோக்கியம் போகுது. அந்த ஆரோக்கியம் நம்மை நிரப்புகிறது. அவர்கள் வெளியே போகும்பொழுது கொழுத்த கன்றுகளைப் போல புறப்பட்டு போவார், புறப்பட்டு போவார். ரொம்ப முக்கியம் பிரியமானவர்களே. இந்த கிருபையை கர்த்தர் என்று நமக்கு தருவாராக. எந்தெந்த விதத்தில் நமக்கு குறைபாடுகள் இருக்கிறது நாம் நம்மையே சோதித்து பார்ப்போம். நான் சொல்லுவோம், ஆண்டவரே, எந்த விதத்தில் பயமில்லாமல் பயபக்தி இல்லாமல் நான் நடந்து கொண்டேன் சுவாமி, எனக்கு காட்டும். நான் பாட்டு பாடியிருக்கிறேன், ஆனால் வேதத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பாட்டுகளின் இறைச்சலை என்னை விட்டு அகற்று, உன்னுடைய காணிக்கைகளை என்னை விட்டு அகற்று. அந்த காணிக்கைகளில் பரிசுத்தம் இல்லை, அந்த பலியில் பரிசுத்தம் இல்லை. சும்மா என்னமோ காணிக்க போட்டிருக்க, நீ எனக்கு கொடுக்க வேண்டியதில் உத்தமமானதை நீ இன்னும் எனக்கு தரல. காயினும் காணிக்க கொடுத்தார், ஆபேலும் கொடுத்தார், ஆனால் ஆபேல் முதன்மையானவைகளை கொடுத்தார், காயினோ ஏதோ ஒன்று கருத்திற்கு கொடுத்தார். ஆனால் பயபக்தியோடு நாம் ஒவ்வொன்றையும் கர்த்தருக்கு செய்கிறபடியினால், நீங்கள் செய்கிறபடியினால், ஆனாலும் அப்படி நீங்கள் பயபக்தியோடு நடந்து கொள்ளுகிறபடியினால் நீதியின் சூரியன் உங்கள் மீது உதிக்கும். அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். அந்த நீதியின் சூரியன் உங்கள் மேலே உதிக்கும் பொழுது அந்த ஆரோக்கியம் சகல விதத்திலும் உங்கள் வேலையிலும் உங்கள் ஆத்மாவிலும் உங்கள் குடும்பத்திலும் உங்கள் போக்கிலும் உங்கள் வரத்திலும் இருக்கும். உங்கள் நிழல் படும் பொழுதே ஜனங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்வார்கள். நீங்கள் போகும் பொழுதே உங்களுக்கு அற்புதம் தேடி வரும், வேலை தேடி வரும், குடும்ப ஆசீர்வாதம் தேடி வரும், சமாதானம் தேடி வரும், உயர்வு தேடி வரும், பிஸ்னஸில் செழிப்பு தேடி வரும். சகலத்திலும் ஆரோக்கியம். கொழுத்த கன்றுகளைப் போல வெளியே புறப்பட்டு போவீர்கள். This is God's way of getting blessed. செழிப்போடு இருப்பதற்கு இதுதான் வழி. பயபக்தி. இந்த உலகத்தில் பெற்றோர் சிலர் பிள்ளைங்களுக்கு பேர் வைப்பாங்க, ஆரோக்கியம், ஆரோக்கியராஜ். பிள்ளைங்க ஆரோக்கியமாக இருக்கணுன்றது தான் பெற்றோராகிய நம்முடைய விருப்பம். அதே மாதிரி தான் ஆண்டவரும் நம்மை எப்பவும் ஆரோக்கியமாக இருக்கும்படி விரும்புகிறார். அவர் சட்டைகளின் கீழ் எப்பவும் ஆரோக்கியம் இருக்கிறது. அதற்கு பயபக்தி. அப்பொழுது என்ன நடக்கிறதா? அடுத்த வசனம், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள். அப்புறம் துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நீங்கள் போய் துன்மார்க்கரை தேடி பிடிச்சி மிதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தானாக உங்கள் கால்களின் கீழ் அவள் மிதிபடுவார்கள். மிதிபடுவார்கள் என்றால் என்ன? அவர்களுடைய தீங்கு உங்களை தொடுவதில்லை. உங்கள் கால்களின் கீழே அவர்கள் சாம்பலாவார்கள். இந்த நாளிலும் அந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். உங்கள் கண்களால் மாத்திரம் நீங்கள் அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பீர்கள். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. சங்கீதம் 91. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை
காண்பார். தன்மார்க்கர் தானாக சாம்பலாவார்கள். ஒரு தீங்கும் உங்களை தொடுவதில்லை. எரேமியா 30:17 வாசிக்க கேட்போமா? அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவன் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் உன்னை தள்ளுண்டவன் என்று சொல்லி கடவுள் உன்னை விசாரிக்கவில்லை, ஒருவரும் உன்னை விசாரிக்கவில்லை என்று சொல்லி உன்னை தள்ளி போட்டபடியினால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணுவேன். ஐ வில் மேக் ஹீலிங் கம் டு யூ பிகாஸ் பீப்புள் ஹவ் செட் யூ பீன் ரிஜெக்டட். இந்த நாளில் நீங்கள் சொல்கிறீர்கள், நான் விசாரிப்பற்றவர், யார் எனக்காக கவலைப்பட இருக்கு? எல்லாரும் என்னை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாங்க, எல்லாரும் என்னை தள்ளிட்டு போயிட்டாங்க என்று அழுகிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை குணமாக்குகிறவர் என்பதை நான் வெளிப்படுத்துவேன். நான் உன்மேல் ஆரோக்கியத்தை வரப்பண்ணுவேன். நான் உன்மேல் ஆரோக்கியத்தை வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன், உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கவலைப்படாதீர்கள், இந்த நாளில் அப்படி செய்ய போகிறார். Praise the Lord. உன் காயங்களை எல்லாம் மாற்று. இயேசு சுவாமிக்கு ஒரு ஸ்திரீ வந்து வெள்ளை உயர்ந்த நளதம் என்னும் தைலத்தை ஊற்றினாள். அப்பொழுது அவருடைய சீஷன் கூட இந்த யூதாஸ் கத்துறான், மற்ற சீஷர்கள் கத்துறாங்க, அவருக்கு சாப்பாடு போடும்படியாக அழைத்த சீமோன் என்ற ஒரு பெரிய மனுஷன் அவன் கத்துறான். என்ன கத்துறான்? இயேசு சுவாமிக்கு போய் இந்த வீண் செலவு எதற்கு? இந்த காசை கொண்டு போய் ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாமே என்று அவர்கள் கத்துகிறார். இயேசு சுவாமிக்கு எப்படி உள்ளம் உடைந்திருக்கும், எப்படி அவருடைய உள்ளம் உடைந்திருக்கும். ஆறுதல் அற்ற நிலைமையில் கூட இருக்கிறவனே குழி பறிக்கிறானே, பொறாமையில் நிரம்பி இருக்கிறானே, என்னை வேதனைப்படுத்துகிறானே, என்னை அவமானப்படுத்துகிறானே என்று அவர் கலங்கி இருக்கக்கூடும். ஆனாலும் அவர் சொல்லுகிறார், அந்த பெண்ணை பார்த்து கலங்காதே, நீ செய்தது உலகமெல்லாம் சொல்லப்படும். You'll be honored worldwide. எல்லாரும் உன்னை தள்ளிட்டாங்க, என்ன மித்தம் தள்ளிட்டாங்க, எனக்கு நீ தைலம் பூசினபடியினால் உன்னை கேவலமாக பேசிவிட்டார்கள், உன்னை கேவலமாக நடத்திவிட்டார்கள், உன்னை புறக்கணித்து தள்ளிவிட்டார்கள். ஆனால் நீ பயப்படாது, ஏனென்றால் என் காயங்களை நீ ஆற்றியிருக்கிற. நான் சிலுவைக்கு போக போகிறேன், எனக்கு காயம் நிறைய ஏற்பட போகிறது, ஆகவே இப்பொழுதே நீ தைலத்தை ஊற்றி என் காயங்களை ஆற்றியிருக்கிறாய், ஆகவே நான் உன் பெயரை உலகம் முழுவதிலும் பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னார். உலகம் முழுசும் உன் காயங்களை ஆற்றி உன்னை ஆரோக்கியத்தினால் நான் நிரப்பி இருப்பதை கண்டு கொழுத்த கன்றை போல நீ உலகத்திலே வாழ்வதை நீ காணப்போகிறாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். உங்களுக்கும் அதையே சொல்கிறார். இயேசுவின் நிமித்தம் உங்களுக்கு காயம் வந்திருக்கிறதா? இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களுக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணுவார், உங்கள் காயங்களை ஆற்றுவார். தைரியமாயிருங்க, அப்படி காயம் பெற்றிருக்கும் உங்களை கர்த்தர் ஆற்றும்படியாக நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ண விரும்புகிறோம். ஜெபமன்றியா? நன்றியே அப்பா, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொன்னீரப்பா. நன்றியே, இவ்வளோ நாள் இந்த நோயினால் விசாரிப்பற்ற நிலைமையில் கிடக்கிறேனே, ஆனால் அதை போல் இருக்கிறேனே என்று நன்றி ஜபித்து கொண்டிருக்கிற நம்ம பிள்ளைகளை இப்பொழுது தொடுவீராக. நன்றியே, என்னுடைய ஆணிப்பா இந்த கரம் அவர்கள் மீது இப்பொழுது இறங்கட்டும்ப்பா, இறங்கட்டும். என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்களுக்கு இந்த காரியத்தை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறே சுவாமி. ஆண்டவரே, அவர்களை நினைத்து அந்த நாளில் தொட்டு சுகமாக்கும் சுவாமி. படுக்கையில் வியாதியாக இருக்கிற அவர்களை எழுப்போம் சுவாமி, எழுப்போம்ப்பா, எழுப்போம். எவ்வளோ நாள் இப்படி நான் படுத்து கிடப்பது இருக்கிற அவர்களை எழுப்போம் சுவாமி. ஆண்டவரே, இந்த
பொல்லாத டயபெட்டிஸ் வியாதினாலே நன்றே அவர்கள் சரீரமெல்லாம் காயங்களாக இருக்கிறது என்று சொல்லுகிறத நிலைமையிலே பழுத்து கிடக்கிற நண்டுரே ஒவ்வொருவரையும் தொட்டு எழுப்போம் சுவாமி, எழுப்போப்பா, எழுப்போம் சுவாமி, சிறு பண்ணி எழுந்துரு என்று நீர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னீரப்பா, அந்த பிள்ளை எழுந்தது சுவாமி. நண்டுரே ஜீரணமாகாமல் இருக்கிற அந்த நிலைமையை மாற்றோம்ப்பா, மாற்றோம் சுவாமி. நண்டுரே அவர்களுக்கு அந்த ஜீரண உறுப்புகள் எல்லாம் சரியாக செயல்படட்டும் சுவாமி, கிட்னிலாம் சரியாக செயல்படட்டும்ப்பா, நண்டுரே இந்த லிவரையெல்லாம் காப்பாற்றும் சுவாமி, காப்பாற்றும்ப்பா. இந்த டயபெட்டிஸ் வந்து இந்த உறுப்புகளெல்லாம் பழுதாக்கியிருப்பதை என்று பார்க்கிறீரப்பா, அவள் காயங்கள் குணமாகட்டும் சுவாமி, அவள் உறுப்புகள் குணமாகட்டும்ப்பா. இந்த டயபெட்டிஸ்னாலே புண்கள் ஆறவே இல்லை என்று சொல்லுகிற பிள்ளைகளை தொடும் சுவாமி, இப்பொழுது தொடுமப்பா. நண்டுரே இந்த புண்களெல்லாம் மாறட்டும், எல்லாவற்றுக்கும் மூல காரணமாக இருக்கிற இந்த டயபெட்டிஸ் வியாதியை எடுத்து போடும் சுவாமி, வேரோடு எடுத்து போடும். அதே தான் நீர் எங்களுக்கு சொல்லியிருக்கிறே சுவாமி. ஆண்டவரே பிசாசை சாம்பலை போல துன்மார்க்கரை மிதித்து போடுவீர் என்று, அந்த பிசாசை மிதித்து போடும் சுவாமி, மிதித்து போடும், எழும்பாதபடி ஆண்டவரே என் வேரோடு அதை பிடுங்கி போடும்ப்பா, நரகத்திற்கு தூக்கி எறியும் சுவாமி. இந்த டயபெட்டிஸ் வியாதியை எடுத்து போடும், எடுத்து போடும். கண்களில் குறைபாடை கொண்டு வந்திருக்கிற அந்த வியாதியை எடுத்து போடும் சுவாமி. ஆண்டவரே இந்த பலவீனங்கள் எல்லாம் இன்றோடு மாறட்டும், மாறட்டும்ப்பா, மாறட்டும். ஆண்டவரே தைராய்டை எடுத்து போடும், ஆண்டவரே கேன்சரை எடுத்து போடும் சுவாமி. ஆண்டவரே சுகமாக்கும்ப்பா, சுகமாக்கும். ஆண்டவரே உங்களுடைய ஒரே ஒரு தொடுதல் போதும்ப்பா, அவர்களை சுகமாக்கும். இந்த நேரத்தில் உடைய வல்லமை பாய்ந்து செல்லட்டும், இயேசுவின் நாமத்தினாலே சுகமாகட்டும்ப்பா, அத்தனை வியாதிகளும் சுகமாகட்டும், 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 இப்பொழுதே சுகமாகட்டும்ப்பா. உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொன்னீரே ஆண்டவரே, நாங்கள் சுகமாயிருப்பது தான் உமக்கு விருப்பம்ப்பா. உன் பிள்ளைகளை சுகமாக்கும், சுகமாக்கும். வியாதி உள்ள அந்த இடத்துல உங்கள் கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். அன்று இப்பொழுது சுகமாக்கி கொண்டிருக்கிறார். அன்றுரே அந்த கரத்தின் மீது உங்களுடைய கரத்தை வைப்பீராக, சுகம் உண்டாகட்டும் சுவாமி, இப்பொழுது சுகம் உண்டாகட்டும். அன்றுரே இந்த தோலின் மீது இருக்கிற எல்லா வியாதிகளும் சுகமாகட்டும் சுவாமி, சுகமாகட்டும். அன்றுரே உள்ளே இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் சுகமாகட்டும். அழுகி போயிருக்கிற நிலைமையிலும் உமால் சுகமாக்க முடியுமே, சுகம் உண்டாகட்டும் சுவாமி, சுகம் உண்டாகட்டும். எழுப்போம் சுவாமி, மறுத்து கிடக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் பெலன் அடைவதாக, இயேசுவின் நாமத்தினாலே பெலன் உண்டாகட்டும்ப்பா. கால்களும் கரடுகளும் இயேசுவின் நாமத்தினாலே பெலன் பெற்றுக்கொள்ளட்டும், இப்பொழுது பெற்றுக்கொள்ளட்டும். எலும்புகள் உம்முடைய பெலனை பெற்றுக்கொள்ளட்டும்ப்பா, சுகமாக இருக்கட்டும் சுவாமி. இந்த பிள்ளைகள் ஆரோக்கியமாக இருக்கட்டும்ப்பா. அன்றுரே அவர்கள் காயங்கள் குணமாகட்டும் சுவாமி. அப்படியே நீ செய்கிறதற்காக உமக்கு நன்றி. நன்றி ஏசப்பா. பயபக்தி எனக்கு வேண்டுமே என்று சொல்லி ஜெபிக்கும் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம்ப்பா. பரிசுத்தப்படுத்தும் பரிசுத்தமான ஆவி, வீட்டிலும் பரிசுத்தம், வெளியேயும் பரிசுத்தம், உமது சேவையிலும் பரிசுத்தம் பெருகியிருப்பதாக இயேசுவின் நாமத்தில். எங்களுக்கும் அந்த பயபக்தியை பெருகச் செய்யும், பெருகச் செய்யும், பெருகச் செய்யும், பெருகச் செய்யும். உத்தமமாக உமது சித்தத்தை நிறைவேற்ற கிருபைத்தார். ஆரோக்கியம் எங்கள் மீது அது நிமித்தம் இருக்கட்டும் ராஜா, இருக்கட்டும். கொழுத்த கன்றுகளைப் போல நாங்கள் புறப்பட்டு போகட்டும். எங்களுக்கு முன்பதாக துன்மார்க்கரே கிரியை செய்யாமல் எங்கள் கால்களின் கீழே அவர்கள் இருக்கும்படி கிருபை செய். எல்லாம் சாம்பலாக போகட்டும். அக்கிரமக்காரர்கள், அகங்காரிகள் ஒருவராவது எங்கள் குடும்பத்தையாவது, உமது சேவையாவது, ஊழியத்தையாவது ஆண்டவனை தொட்டாதபடிக்கு சுவாமி எங்களுக்கு முழு விடுதலை தார். எங்களோடு ஜெபிக்கும் அத்தனை பேருக்கும் தார சுவாமி, அத்தனை பேருக்கும் தார். அவர்கள் குடும்பத்தெல்லாம் செய்யும், அவர்கள் ஊழியங்களில் எல்லாம் செய்யும். நிறைய அப்படி செய்வதற்காக நன்றி, நன்றி. விடுதலை கொடுப்பதற்காக நன்றி. இயேசு ராஜாவின் ஆளுகையின் கீழ் எங்களையும் குடும்பத்தையும் ஊழியங்களையும் முழுமையாக நாங்கள் அனைவரும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.
என் பேர் மலர்மணிங்க. நான் திருவொற்றியூர்லேருந்து வர்றேன். 2010 முதல்ல ஆரம்பத்துலேருந்தே 2 மாதத்துலேருந்தே எனக்கு 6 மாதமாக கையில் கை கடியில் ஒரு கட்டி, இடது கை கடியில் ஒரு கட்டி இருந்துச்சுங்க. அது வந்து எனக்கு உள்ள வந்து ஒரு பயம், அது கேன்சர் கட்டியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே இருந்தேன். பிள்ளைங்கட்டெல்லாம் சொன்ன ரொம்ப நாள் மறைச்சேன். அதுக்கு மேலே வந்து எனக்கு கை வந்து கொஞ்சம் இப்படி இப்படி வச்சுட்டே நடக்க வேண்டியது சூழ்நிலை வந்துருச்சு. இந்த கையை வந்து அகட்டி வச்சுக்கிட்டேன், கொஞ்சம் கூட கீழே போட முடியாமல். அப்போ பிள்ளைங்களாம் இன்னும் கையை இப்படி வச்சுட்டே இருக்கீங்க, இடுப்பில் கை வச்சுட்டே நிற்கிறீங்க, என்னென்னு கேட்கணும் தான் எனக்கு கட்டி இருக்குமா கைக்கல்ல. சரி அப்போ என்னென்னு பார்த்துடணும்னு பயந்துச்சுங்க. எனக்குள்ள ஆனால் கேன்சராக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிருந்தேன். இல்லை பார்க்கலாம், நம்ம அடையார் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றது. நான் வரவே முடியாது, நான் வெறும் நான் ஜெபகோபுர ஜெப என்னை மட்டும்தான் நான் தடவேன், அதையே நான் தடவிக்கிட்டு இருக்கேன். நான் இருந்தேன் சரி அப்படின்னாலும் சரி, செக்கப் பண்ணி என்ன பண்ணுறது, பரிசோதித்து அது கேன்சர் தான் தான் வரும், அதுக்கு என்ன பயன்னால விட நான் ஆண்டவருடைய ஜெப எண்ணெய் போட்டுகிட்டே நான் இருந்துடுறேன் அப்படின்னு தடவிக்கிட்டே இருந்தேன். ஜெப எண்ணெய் தான் தடவிக்கிட்டு இருந்தேன், வேறு எதுவும் செய்யலை. அந்த நிலையில் வந்து வலி இருந்துக்கிட்டு லைட்டாக வலி இருந்துக்கிட்டே இருந்துச்சு. நாளாக கையை வந்து கீழே போட முடியாமல் கொஞ்சம் அப்படியே ரோட்டில் நடக்கிறப்பெல்லாம் கொஞ்சம் வெக்கமாக கூட ஆயிடுச்சு எனக்கு. எனக்கு கை எப்படி வச்சுக்கிட்டு நடக்கணும் அந்த கையை. அந்த நேரத்தில் பார்த்தா வேணு தலையை சொறிகிறப்படியும் அப்படி இப்படிலாம் பின் சரி பண்ணுற அந்த மாதிரிலாம் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னக்கா எதிரில் வர்றவங்க என்ன அந்த பொம்பளை இப்படி கையை பிடிச்சி கிட்டு போகுதுன்னு சொல்லுவாங்கன்ட்டு அப்படிலாம் நான் அந்த நிலையிலாம் இருந்து வழியில் இருந்துகிட்டு இருந்தேன். அந்த நிலையில் ஒரு நாள் காலையில் ரொம்ப மனசில் கஷ்டத்தோடு இந்த கையை வேறு அப்படி வச்சுக்கிட்டு இப்படி உட்காந்துட்டு பார்த்துக்கிட்டு கீழே உட்காந்து ஜெப டெய்லி நாங்கள் அந்த டிவி ப்ரோக்ராம் பார்க்காம எடுக்க மாட்டோம். பால்தினகர பிரதரோட அந்த குடும்பத்தார் செய்கிற எல்லா பேரையும் நாங்கள் பார்த்துட்டு தான் நான் வேறு வேலையை ஆரம்பிப்பேன் வீட்டில். அது இல்லை எல்லோரும் எனக்கு அது யாரும் தடை சொல்லலை எனக்கு. இருந்து அதை பார்ப்பேன். அது பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இங்கே ஒரு சகோதரி உட்காந்து அப்போ கூட கையை அப்படி நகட்டி வச்சுட்டு தான் உட்காந்துட்டு இருந்தேன். உட்காந்துட்டு பார்த்துட்டு ஒரு சகோதரி இருக்கிறீர்கள், உங்கள் கை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கை கடியில் ஒரு கட்டி இருக்குதுன்னு சொல்லி உங்கள் இடது கை கடியில் கையை வந்து அவருடைய இடது கரத்தை தூக்கி காட்டினார் இருக்குன்னு காட்டிக்கிட்டு வலது கையால் அவருடைய இடது கரத்து கடியில் கையை வச்சு காட்டினார். தேங்க்யூ லார்ட். கைகளின் இந்த பகுதியிலே, கைகளிலே, இந்த கார்னர்லே, இந்த ஜாயின்ஸ்லே கர்த்துடைய கரம் இறங்குகிறது. யாரோ ஒரு கட்டியோடு தவித்து கொண்டிருக்கிறீர்கள். இயேசு உங்களை தொட்டு குணமாக்குகிறார். இயேசு உங்களை தொட்டு குணமாக்குகிறார். எஸ், காட் ஹீல்ஸ் யூ. அந்த கட்டி மறைகிறது, கையை உயர்த்த முடிகிறது. அந்த நீர் கட்டி இருப்பது போல இருக்கிறது. கர்த்தர் அதை தொட்டு சுகமாக்குகிறார். காட் ஹீல்ஸ் யூ ரைட் நவ். வலது கரத்தால் வச்சு கையை வச்சு காமிச்சிருந்த இடத்துல உங்களுக்கு கட்டி இருக்கு, அது குறித்து கலக்கமடைகிறீங்க. அது கலங்காதிருங்க, அது வந்து அது வெறும் நீர் கட்டி தான், அதை ஆண்டவர் இப்போது கரைய பண்ணுகிறாருன்னாரு. சரி ஆண்டவர் நமக்காக தான் பேசியிருக்கிறாரு அப்படின்ட்டு நான் நன்றி செலுத்திட்டு விசுவாசத்தோடு ஆண்டவரே எனக்கு நீர்க்கட்டியாக மாற்றி எனக்கு கரைய செய்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நன்றி தெரிவிச்சுட்டு நான் இருந்துட்டேன். மறுநாள் காலையில் வந்து கொஞ்சம் கையை லேசாக கீழே இறக்க முடிஞ்சது. நம்ம கையை சாதாரணமாக வச்சுக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு நினச்சிட்டு பார்க்குறேன், அது கட்டியே இல்லை, அது எங்கேயோ காணாமல் போயிடுச்சு. அந்த கட்டியே இல்லாமல் எங்கே போச்சுன்னே தெரியல. நானும் தடவி பார்த்து அழுத்தி பார்த்து எப்படி எப்படியோ தடவி பார்த்தேன், இருக்குமே உள்ளே. ஏன்னா வெளிப்பக்கமாக அந்த கட்டி இல்லை, உள்ளுக்குள்ளே இருந்தது. எவ்வளோ பார்த்தோம் இல்லை கட்டி. அப்புறம் தான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திட்டு நான் ரொம்ப நன்றியோட ஆண்டவரே நன்றியப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சந்தோஷமாக ஆகினேன். பிள்ளைங்கள்லாம் கூட ஆச்சரியப்படுத்து, எங்கள் பிள்ளைங்கள்லாம் இன்னமும் இது என்ன அதிசயமாக இருக்குது, டாக்டர்கிட்ட கூப்பிட்டுக்கெலாம் வரல, நீங்கள் கட்டி பறந்து வச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதான் ஆண்டவர்கிட்ட நான் மகிமைக்காக நான் இதை வெளிப்படுத்துகிறேன். 6 மாதம் நான் பட்ட கஷ்டத்துக்கு பால்தினம் பேசினப்புறம் அந்த வழியெல்லாம் அப்படியே போயிடுச்சு. எனக்கு கட்டியும் காணாமல் போயிடுச்சு, கட்டி என் கை கடியில் இல்லை. அதுக்கப்புறம் நான் எப்பயும் போல் கையை நல்லா தொங்க விட்டு நடக்க, கையை அகட்டிக்கிட்டு செய்யுங்க ஒரு மாதிரிலாம் நடந்துட்டு இருந்தேன். அதெல்லாம் இல்லாமல் நார்மல் ஆகிட்டேன் நான். எனக்கு வழியும் இல்லை, கட்டி இருந்த இடமும் இருந்த இல்லை. அது இப்படி எல்லாத்தையும் ஆண்டவர் மறைய பண்ணித்தரு. கட்டிய மறைப்பு செய்யும் ஆண்டவருக்கும் விதிச்ச பால்தினகரன் பிரதருக்கும் நான் ரொம்ப நன்றி செஞ்சுக்கிறேன். அதோட ஆண்டவருடைய மகிமைக்காக நான் இந்த சாட்சி சொல்லணும்னு சொல்லிட்டு வந்தேன் நான். ஜெபகோபுரத்தில் ஆண்டவர் உயிரோடு உலகிட்டு வர்றாரு, அது எல்லோரும் ஜனங்கள் எல்லாம் அறியணுங்க. எல்லோரும் அறிஞ்சு எல்லோரும் என்ன போல் எல்லோரும் விடுதலை அடையணும். நான் பெற்ற அந்த விடுதலை எல்லோரும் அடையணுன்றது தான் என் விருப்பம், என் வாழ்ந்து எல்லாம் அதுதாங்க. ஜெபகோபுரத்தில் ஆண்டவர் அன்பார்ந்த நேயர்களே, இதுபோன்று கோடிக்கணக்கான மக்களுக்கு அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் கொண்டு வரும்
இயேசு அழைக்கிறார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை தங்கள் நன்கொடையாலும் ஜெபத்தாலும் தாங்கி வரும் இயேசு அழைக்கிறார் டிவி கிளப் பங்காளர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து இந்த இயேசு அழைக்கிறார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை உங்கள் நன்கொடையால் தாங்குங்கள். கோடிக்கணக்கான மக்கள் பெறும் ஆசீர்வாதம் உங்களையும் உங்கள் சந்ததியின் சந்ததியையும் வந்தடையும். இந்த இயேசு அழைக்கிறார் தொலைக்காட்சி ஊழியத்தை தாங்க விரும்புவோர் உங்கள் உதாரத்துவமான நன்கொடையை அனுப்ப வேண்டிய முகவரி: இயேசு அழைக்கிறார் ஜப கோபுரம், 72 ராஜாஜி சாலை, பாரிமுனை, சென்னை 1. மேலும் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மற்றும் நெட் பேங்கிங் மூலம் உங்கள் நன்கொடையை அனுப்ப www.jesuscalls.org என்ற எங்களது இணையதளத்தில் வசதிகள் செய்யப்பட்டுள்ளது.